அனைவருக்கும் வணக்கம். கல்கி குழும வாசகர்கள் அனைவரையும் காஃபி வித் கல்கி என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்கி ஆன்லைன் வெப்சைட்டில் கல்கி இதழ் வெளியாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் கல்கி குழும யூடியூப் சேனலில் காஃபி வித் கல்கி என்ற இந்த நிகழ்ச்சி தொடராக வெளியாகும். 2018 காஃபியும் நானும் என்ற தலைப்பில் கல்கி வார இதழில் ஆளுமைகளும் பிரபலங்களும் காஃபி பற்றிய தன்னுடைய அனுபவங்களை தொடராக பகிர்ந்திருந்தார்கள். அந்த தொடரிலிருந்து சில ஆளுமைகளின் அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல விஷயத்தோடு தொடங்கலாமா? தனித்துவம்னா என்னன்னு பார்க்கலாம். தனித்துவம் என்பது தனியாக வாழ்வதோ இல்லை தனியாக இருப்பதோ அல்லது தனியாக செயல்படுவதோ அல்ல. பெரும்பான்மையினரிடம் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கொள்கை பிடிப்புடன் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவதுதான் தனித்துவம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது கல்கி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அது ஒரு பொற்காலம் என்ற நூலிலிருந்து அவரது அனுபவங்களை பார்க்க போகிறோம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ராஜாஜி அவர்களும் காஃபி பிரியர்களாம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு காஃபினா ரொம்ப உயிராம். அவருடைய ஒவ்வொரு காலையும் காஃபியோடு தான் விடியுமா. வீடு ஃபுல்லாக அந்த காஃபியோட நறுமணத்தை முகர்ந்து கொண்டு தான் அவரோட ஒவ்வொரு காலை பொழுதையும் தன்னுடைய வேலைகளை தொடங்குவாராம். அவர் காஃபி குடிக்கிற அழகே அழகுன்னு சொல்லியிருக்கார். அவர் வந்து காஃபியை நல்ல டவரா டம்ளரில் விட்டு ஆற்றி டவரால வந்து ஒரு சுழற்றி சுழற்றி அதை வந்து ஒரு நல்ல உறிஞ்சி குடிப்பாராம். அதுவும் கொதிக்க கொதிக்க இருக்கணுமா காஃபி. இவ்வளோ கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா உள்ளுறுப்புகள்லாம் வீணாக போயிடாதா அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்வாராம், அந்த காஃபியோட சுவையும் அந்த சூடும் நாக்குக்கு மட்டும்தான் தெரியும், அதை முழுங்கிட்டோன்னா அந்த உள்ளுறுப்புகளுக்கு வந்து அந்த சூடு தெரியாது அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து அவர் காஃபியை வந்து ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிடுவாராம். ஒரு சமயம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டுருதான். அப்போ வந்து அவருடைய அந்த யோகா மாஸ்டர் பி என் குமாரசுவாமி வந்து வீட்டுக்கு வராராம். அவரோட உடல்நிலையை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம், யோகாசனம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், ஆனால் காஃபி குடிக்காமல் இருந்தால் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாராம், நான் காஃபி சாப்பிடாமல் இருந்து 100 வயசு வரைக்கும் வாழ்றதை விட காஃபி சாப்பிட்டே நான் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் காஃபி மேலே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. சதாசிவம் எம்எஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்து கல்கி அவர்கள் போகும்போதெல்லாம் அவருக்கு டிஃபன் காஃபியோட தடபுடலை உபச்சாரம் இருக்குமா. அதுவும் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு டிஃபன் சாப்பிடும்போது இந்த கடைசி வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எம்எஸ் அவர்கள் வந்து அவர் காஃபி டம்ளர் கொண்டு வந்து அவர் டேபிளில் வச்சுருவாராம். ஸோ அந்த கடைசி வில்லில் வாயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிப் காஃபியை வந்து குடிச்சிட்டு தான் அவர் கடைசி வில்லில் சாப்பிடுவாராம். அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த டிஃபன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த காஃபி அந்த டிஃபனும் அந்த காஃபியோட அந்த மனமும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரசித்து ரசித்து அந்த காஃபியை ஸ்லாகிச்சு சொல்வாராம். இதெல்லாம் வந்து கல்கி ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு. கல்கி ராஜேந்திரன் அவர்கள் தான் எழுதிய அது ஒரு பொற்காலம் என்ற நூலில் ராஜாஜி அவர்கள் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறது அவருடைய வார்த்தைகளே நம்ம படிக்கலாம். சுதந்திர கட்சி ஆரம்பித்து சில காலம் சென்றதும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ராஜாஜி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தது. தேர்தல் டியூட்டி எனக்கும் அவ்வப்போது ஒதுக்கப்படும். துணை ஆசிரியர் எஸ்விஎஸ் முன்சீட்டில் அமர ராஜாஜியின் பாதுகாப்புக்காக இன்னொரு ஃபியட் காரில் 2-3 பேரை ஏற்றிவிட்டு டாட்ஜ் காரில் பின்தொடர சொல்வார் சதாசிவம். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு காஃபியோட அனுபவத்தை வந்து சுவையாக சொல்லியிருக்கார். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். பல ஊர்களில் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று மீண்டும் பயணத்தை தொடர்வார் ராஜாஜி. ஒரு நாள் பிற்பகல் எனக்கு காஃபி ஞாபகம் வந்துவிட்டது. ஒரே தலைவலி வேறு. வழியில் ஒரு ஹோட்டலுக்கு சென்று நல்ல டிகிரி காஃபியாக வாங்கி அருந்து விட்டு மறுபடியும் கிளம்பினோம். ஹோட்டலில் போயிட்டு சுட சுட காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அவருடைய வார்த்தைகளையே நம்ம படிக்கலாம். சில மைல்கள் கடந்ததும் ராஜாஜி காரை விட்டு இறங்கி நின்று கொண்டிருப்பதை பார்த்தோம். நான் அவரை அணுகியதும், என்னை கவனிச்சுக்க நீங்கள்லாம் வரையலா அல்லது உங்களை கவனிச்சுக்க நான் வரையினா, அதை தெளிவுபடுத்திட்டா தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்கிறாராம். இதை சொன்னதுக்கப்புறமா இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் கூச்சம் வாங்கிட்டான். ரொம்ப கூணி குறுக்கி போயிட்டாராம்.
உடனே ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்த காஃபியை எடுத்து ஒரு டம்ளரில் அவர்கிட்ட கொடுத்தாராம். ராஜாஜி அவர்கள் வழக்கம் போல் தன்னுடைய அங்கவஸ்திரத்தில் அந்த காஃபி டம்ளரை வச்சு காஃபியை குடித்தாராம். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா, நல்ல காஃபி தான், ஆனால் உங்களை பற்றி கவலைப்பட்டு தவிக்கிற அளவுக்கு நல்ல காஃபி இல்லை அப்படின்னு சொல்கிறாராம். என்ன ஒரு நகைச்சுவையான உணர்வுடன் அந்த காஃபி அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார் பாருங்களே. இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையின் காஃபி அனுபவத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். www.kalkionline.com